हेलो फ्रेंड्स, वेलकम टू लिलीज किचन। फ्रेंड्स ना इप्पो बज्जी செய்ய போறேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜிஸ் இருக்கு. அதுல வாழைக்காய் பஜ்ஜியா இருக்கட்டும், பட்டட்டோ பஜ்ஜியா இருக்கட்டும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இன்னைக்கு செய்யக்கூடியது ஒரு லீஃப், ஒரு இலையில நான் வந்து பஜ்ஜி செய்யலாம்னு இருக்கேன். இது ரொம்ப மருத்துவ குணமுள்ள இலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும், கற்பூர வள்ளி இலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இப்போ ட்ரை பண்ணேன். சரி, இதில் ட்ரை பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இது பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கற்பூர வள்ளி இலை வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கான டோ மாவு ரெடி பண்ணியிருக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நீங்கள் மாவு எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை பண்ணுறதுக்கோசுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றினீங்க. இது பார்த்துட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு பதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப லூஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாத நீங்கள் கழுவிக்கோங்க. இந்த இலை வந்துட்டு சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க, மீன்ஸ் 6 to 7 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி இந்த கிளைமேட் வெதர் சேஞ்சினால கோல்டு, காஃபு, ஜுரம் எல்லாம் வரும் இல்லைங்களா. அப்போ வந்துட்டு இந்த இலை கொடுத்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்ற பசங்களாக இருந்தால் அப்படியே கொடுக்கலாம் நீங்கள். இல்லைனா இந்த மாதிரி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பஜ்ஜி கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாவு இருக்கிறதுனால அந்த பசங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது, உள்ளே என்ன இருக்குன்ட்டுன்னு. அதனால் நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இயற்கையில் நிறைய மருத்துவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆயுர்வேதிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ஆயுர்வேதம்னாலே எல்லாமே செடி கொடிகளால் வந்தது தான். மீன்ஸ் அது நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு டிப்ஸ் நான் கொடுக்க ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல வந்துட்டு இந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கிறவங்க, மீன்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உடம்புல ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும், அது போக போக நாளடியில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன சொல்ல இஷ்டப்படுறேன்னா, இந்த பூங்கா செடின்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூங்கா செடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பூங்கா செடியோட இலை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸியில் கோஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி மை மாதிரி அரைச்சிட்டு எங்கே உங்களுக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. இம்மிடியட்டாக க்யூர் ஆகும் நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கூட நீங்கள் மெடிக்கேஷனோ எடுக்கிற மாதிரி இருந்தால் அது ஸ்ப்ரெட் ஆகாமல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்திக்கும். இது ஒரு டிப்ஸ் உங்களுக்காக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம இந்த இலவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா தீஞ்சு போயிடும். இது ஃபுல்லாக இந்த மாவு வந்துட்டு இதில் கோட் ஆகிற அளவுக்கு நீங்கள் முக்கிக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றாவே மாவில் போட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கோட்டாச்சு. இதுக்கு உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆயில் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்துடும். இந்த பஜ்ஜி ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் யாருக்குன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா
நீங்கள் சொல்கிற வரைக்கும் இதுள்ள இருக்கிறது வந்து கற்பூரவல்லி இலைன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் இதோட ஹைலைட்ஸ். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்று இல்லை ரெண்டு கொடுங்க, ஜாஸ்தி கொடுக்க போகாதீங்க. ஏன்னா ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ஆயில் அவ்வளோ நல்லா இல்லை உடம்புக்கு. ஸோ ஃபஸ்ட் குட்டிகளுக்கு ஜாஸ்தி கொடுக்க வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கற்பூரவல்லி இலையில் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்களா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரக்கூடிய வீடியோகளுக்காக. தேங்க்யூ.